ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது துவரம் பருப்பு துவையல். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னா, முதல் துவரம் பருப்பு ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு 4 வரமிளகா, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. உப்பு தேவைங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் ஒரு பேனில் வந்து துவரம் பருப்பை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அதோட மிளகாய் வரமிளகாவையும் போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடுங்க. இங்கே பாருங்க, இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதோட பொன்னிறமானதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காவை, அதாவது கால் கப்பு நீங்கள் துவரம் பருப்பு எடுத்தீங்க அப்படிங்கன்னா ஒரு 5-6 கீற்று தேங்காய் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்க, இதே மாதிரி கருக விட்டுறக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நம்ம நல்லா ஃப்ரை ஆனதும் அதோட பூண்டை போட்டுடலாம். அது மாதிரி பூண்டை போட்டதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு 1/2 டீஸ்பூன் ஜீனி எதுக்கு போடுறோம், டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம். அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப போட்டு இப்போ நம்ம அரைச்சிடலாம். அரைச்சதும் இங்கே பாருங்கள் நமக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப ஈஸியானது, சிம்பிளாக முடிஞ்சிடும். எல்லாருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரசம் சாதத்துக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.